சரியான நேரத்தில் அமித்ஷா வைத்த ஆப், கையில் கிடைத்த ஆதாரம், மொத்தமும் க்ளோஸ். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு முக்கிய ரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் சிபிஐ, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு அமைப்பு தலைவர்கள், ஆளுநர்கள் என பலர் பங்கேற்றுள்ளார்களாம். மேலும் இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் ஒவ்வொரு அமைப்பின் கீழும் எத்தனை வழக்குகள் உள்ளன, எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என அவசர ஆலோசனையானது நடத்தப்பட்டுள்ளது. அனைத்து வழக்குகள் குறித்தும் சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு ஆகிய மூன்றும் தனித்தனியாக ஒரு அட்டவணையை அமித்ஷாவிடம் அளித்துள்ளார்கள். அவற்றில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த அனைத்து விவரங்களும் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தில் இருந்து மட்டும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாம். அனைத்தையும் பார்த்த அமித்ஷா, எந்த ஒரு வழக்கையும் தாமதம் செய்ய வேண்டாம், அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடருங்கள் என வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் தாருங்கள், மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் நேரடியாகவே களமிறங்கும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் அரசியல் தொடர்பான வழக்குகளில் பாஜக அவசரப்படாது என ஒரு கருத்து நிலவி வந்தது. அதை பொய்ப்பிக்கும் வகையில் அமித்ஷா இந்த உத்தரவிட்டுள்ளாராம். தமிழகத்தை பொறுத்தவரை போதைப் பொருள் விவகாரம், மணல் கொள்ளை என அரசியல்வாதிகளுக்கு எதிராக உள்ள அனைத்து வழக்குகளும் இனி வேகம் எடுக்கும். ஒரு சில ரைடுகளும் நடக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக உளவுத்துறை போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக உள்ள போலீஸ் பட்டியலை தயாரித்துள்ளது. அதில் 850 அதிகாரிகளின் பெயர்கள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இது பெரும் அதிர்ச்சியையும் கிளப்பியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்திற்குள் விதவிதமான போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுகின்றன. ஏராளமான இளைஞர்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவர்களும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாக செய்திகள் வந்த வண்ணமே உள்ளன. போதைப் பழக்கம் காரணமாக எல்லா வகையான குற்றங்களும் அதிகரித்தன. மத்திய அரசும் நீதிமன்றங்களும் இந்த பிரச்சனையை சீரியஸாக அணுகுமாறு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தன. மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஆளுநர் ஆர் என் ரவி, அஜித் தோவல் போன்றோர் தமிழக நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு போதுமான அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை என அதிருப்தி தெரிவித்த ஐகோர்ட் நீதிபதிகள் இது சம்பந்தமாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. இவற்றின் விளைவாக ஆட்சிக்கு எந்தவித கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் இந்த பிரச்சினை பற்றி உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆகியவற்றை இணைத்து புதியதாக அமலாக்க பணியம் குற்ற புலனாய்வு துறை என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கப்பட்டது. ஆனால் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையானது அதிகரித்து வருவதாகவும் சிறு வியாபாரிகள் மட்டுமே கைது செய்யப்படுகின்றனர் என குற்றச்சாட்டும் எழுந்தது. போலீசார் மற்றும் உயரதிகாரிகள் உடந்தையாக இருப்பதால் பெரிய புள்ளிகள் பிடிபடவில்லை என கூறப்பட்டது. இதற்கிடையே கோவையில் போதைப் பொருள் விற்பனை செய்த 7 பேர் பெங்களூருவில் பிடிபட்டனர். அவர்களை விசாரித்த போது கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலைய கான்ஸ்டபிள் ஸ்ரீதர் மொபைல் போன் வாயிலாக கடத்தல்காரர்களை வழிநடத்தியது தெரிய வந்தது. அவரை கைது செய்து கடத்தல் கும்பலிடம் அவர் பெற்ற கூலி 1.60 லட்சம் ரூபாயை கைப்பற்றினர். இவ்வாறு போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு போலீசார் மற்றும் அதிகாரிகள் உடந்தையாக இருப்பது மாநிலம் முழுவதும் உள்ள யதார்த்தம் என தெரிந்ததும் அரசின் உயர்மட்டத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த நிலையில் உளவுத்துறை முடுக்கிவிடப்பட்டது. பெரும்பாலும் உள்ளூர் போலீஸுக்கு எல்லா விவரமும் தெரியும் என்பதால் உளவு பிரிவு அதிகமாக சிரமப்படவில்லை. போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போகும் அதிகாரிகள் பட்டியலும் தயாரானது. பட்டியலில் 850 அதிகாரிகளின் பெயர்கள் இருப்பதைக் கண்டு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் ஆடிப்போயிருக்கின்றனர். மேலும் இதில் பல முக்கிய மேல்மட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சிக்குகிறார்களாம். ஆதாரங்கள் அனைத்தும் டெல்லிக்கும் அனுப்பப்பட்டுள்ளதால் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி வருகிறார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.